வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். என்ன சாப்டர் அப்படினு பாத்தீங்கன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட். தி கிரிக்னார்ட் ரியேஜென்ட், அதாவது இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர் எம் ஜி எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஆர் எம் ஜி எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த ஆர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஆல்கைல் குரூப்பா இருக்கலாம், ஆர் அரைல் குரூப்பா இருக்கலாம். சரிங்களா, MG மெட்டல் தெரியும் உங்களுக்கு. X என்னவா இருக்கலாம் அப்படின்னா புரோமினா இருக்கலாம், அயோடினா இருக்கலாம். சரிங்களா, அப்போ ஒரு அல்கைல் மெக்னீசியம் ஹாலைட் ஃபார்ம் ஆகும், அதாவது அரைல் மெக்னீசியம் ஹாலைட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ரைட். அதாவது இந்த இயர் ஆஃப் 1912ல விக்டர் கிரிக்னார்ட் அப்படிங்கிறவரு ஹி கோட் அ நோபல் பிரைஸ், அதாவது நோபல் பிரைஸ் for this invention of Grignard reagent. Grignard reagent கண்டுபிடிச்சதுக்காக he got a Nobel Prize in the year of 1912. Right. அப்ப இன்னைக்கு Grignard reagent என்ன, அது reaction எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் கிளியரா. சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்படி சிந்தசைஸ் பண்ணாங்க அப்படின்னு பாக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர் எக்ஸ்ங்க, இது ஒரு அல்கைல் ஹாலைட். என்ன எடுத்திருக்கேன், ஒரு அல்கைல் ஹாலைட் எடுத்திருக்கேங்க. சரிங்களா, அப்போ இது ஆர் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிஎஸ் த்ரீ எக்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். இது எதோட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு மெக்னீசியம் மெட்டலோட ரியாக்ட் பண்றாங்க. சரிங்களா, என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆர் எம் ஜி எக்ஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆக போதுங்க. சரிங்களா, இது எப்ப நடக்கும் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் கண்டிஷன்ல மட்டும்தான் நடக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா, ரைட். ஏன் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். சப்போஸ் அன்ஹைட்ரஸ் கண்டிஷன்ல தான் ரியாக்ஷன் நடத்தணும். சப்போஸ் வாட்டர் கூட கண்டிஷன் ரியாக்ஷன் நடத்தினா என்ன ப்ராடக்ட் வரும் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இதுல ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எதுங்க, இந்த எக்ஸ் மைனஸ் தானே. அப்ப இது மேல என்ன சார்ஜ் இருக்கும், ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ், அப்ப இங்க ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா, ரைட். மெட்டல் எப்பயுமே ஆல்வேஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நமக்கு தெரியும். அப்ப இங்க பாருங்க, இப்ப எங்க நடக்குது, மெட்டல் எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா இது மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா, அப்ப ஆர் மேல என்ன சார்ஜ் வந்துரும், நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். சொல்ல புரியுதுங்களா, இப்ப ரியாக்டன்ட கவனிங்க ப்ராடக்ட கவனிங்க ரெண்டுலயும் சார்ஜ், ஆருக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னு பாருங்க, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இஃப் இட் இஸ் ரியாக்ட் வித் மெட்டல் டு ஃபார்ம் திஸ் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட், இதுதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த அல்கைல் ஹைலைட்ங்கிறது என்னது, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லீங்களா, இது வந்து ஒரு மெட்டல் எடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த ஓவரால் ஃபார்ம் ஆன காம்பவுண்ட் பேர் என்ன தெரியுமா, இட் இஸ் ஆர்கனோமெட்டாலிக். சரிங்களா, ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா, இது ஒரு ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். அப்ப இதுல பாருங்க, இந்த ஆர் மைனஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா, அப்ப இதுதான் என்னது, ஒரு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகி ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ண போகுது. சரிங்களா, எப்படின்னு பார்ப்போம். இப்ப சப்போஸ் ஒரு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸோட என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இது யூஸ்வலா இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் என்னவா ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆக போகுது. சோ இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா, இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் டு இன்க்ரீஸ் கார்பன் கார்பன் பாண்ட், கார்பன் கார்பன் பாண்ட், அதே மாதிரி டு இன்க்ரீஸ் கார்பன் நம்பர்ஸ். You can simply say carbon carbon bond increase panni, it can increase the number of carbon bonds, that means number of carbon increase panni, increase the number of carbon. Appo oru number of carbon atom increase pannano appadina that time we can use this as a good reducing agent. Seringla eppadi reaction kulla poi paapom appo ungalku puriya aarambichum. Seringla right. இப்ப நான் என்ன எடுத்துக்கு போறேன் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்துக்க போறேன், அதோட ஒரு ஆல்டிஹைடை ரியாக்ட் பண்ண போறேங்க. சரிங்களா, ரைட். பாருங்க, இப்ப இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட், இந்த ஆர்ங்கிறது நான் சிஹெச் த்ரீ எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்ப சிஹெச் த்ரீ எம் ஜி பி ஆர், இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட். சரிங்களா, இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்டோட ஃபர்ஸ்ட் நான் என்ன ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஹெச் சி டபுள் பேண்ட் ஓ ஹெச்,
इलेक्ट्रोनेगेटिव அப்ப டெல்டா மைனஸா அப்ப இங்க என்ன இருக்கும் டெல்டா பாசிட்டிவா இருக்கும் சோ புரியுங்களா இந்த மைனஸ் ஆர் अदरवाइज இதுல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம் இங்க வந்து அட்டாக் பண்ணு சரிங்களா இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன கிடைக்கும் CH3 வந்து இங்க அட்டாச் ஆயிருச்சு அப்ப இங்க இது அப்படியே எழுதுறேன் H வந்தானே ஒரு எலக்ட்ரான் மேல போய்டும் இல்லையா HC ஏன்னா கார்பனுடைய வேலன்ஸி 5 ஆயிடும் அப்ப மேல போய்டும் CO- ன்னு இருக்கும் இங்க H ன்னு கிடைக்கும் இங்க இந்த CH3 வந்து ஆட் ஆயிருக்கு சரிங்களா சொல்றது புரியுதா ரைட் அதோட வேற என்ன இருக்கு Mg இப்ப பாசிட்டிவ்ல இருக்கா அப்ப என்ன பண்ணோம் இங்க நெகட்டிவ் இருக்கா அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்ப MgBr அப்படிን கிடைக்கும் இதுதான் என்னது கிரிக்னார்ட் ரியேஜன்ட்ல கிடைக்கக்கூடிய அடக்ட் இதுதான் அடக்ட் சரிங்களா இப்படி தான் அடக்ட் கிடைக்கும் இந்த அடக்ட் என்ன பண்ண போறாங்க அப்படினா ஹைட்ரோலைஸ் பண்ண போறாங்க அதாவது H3O+ அதாவது வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன் சரிங்களா பண்ண போறோம் என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்ப இப்போ இது எப்படி எடுக்கலாம் O H H இங்க ஒரு H இங்க பிளஸ் இல்லீங்களா ரைட் இப்போ என்ன நடக்கும் இந்த H+ வெளிய வரும் சரிங்களா அப்ப இங்க என்ன நடக்கும் இவர்க்க லோன் பேர் இருக்குமா இந்த ஆக்ஸிஜன்ல என்ன பண்ணுவாரு இந்த லோன் பேர் இங்க கொடுத்து இத அக்செப்ட் பண்ணி மேல தூக்குவாரு இப்போ என்ன நடக்கும் பாருங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க எழுதலாமா இது எழுதலாம் பாருங்க இந்த H ஆ இங்க C ஆ அங்க H இங்க CH3 இந்த சேஞ்சும் கிடையாது இல்லீங்களா ரைட் இங்க இப்ப இங்க O இதுல வந்து இந்த H இங்க அட்ராக்ட் ஆயிருக்கு எலக்ட்ரானை கொடுத்ததனால இவர்க்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு இங்க MgBr இருக்கு சரிங்களா ரைட் இப்போ என்ன நடக்கும் பாருங்க just mgbr வெளிய போய்டும் சரியா mgbr வெளிய போய்டும் வெளிய போய்ச்சுனா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க நமக்கு கிடைக்கும் அதாவது h c h ch3 இங்க oh அப்படினு கிடைக்கும் என்ன ஆல்கஹால் கிடைச்சிருக்குன்னு பாருங்க 1 டிகிரி ஆல்கஹால் சரிங்களா இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆல்கஹால் கிடைச்சிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இங்க எத்தனை கார்பன் எடுத்துட்டோம் ஒரு கார்பன் எடுத்துட்டோம் இங்க எத்தனை கார்பன் ஒரு கார்பன் இங்க எத்தனை கார்பன் 2 கார்பன் சொல்ல புரியுங்களா அப்ப ஒரு கார்பன் இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினா ஐ கேன் யூஸ் திஸ் ஆல்டிஹைட ஆல்கஹாலா மாத்திட்டேன் அப்ப ரிடூசிங் ஏஜென்ட்டாவும் யூஸ் பண்ணலாம் அட் தி சேம் டைம் என்ன பண்ணலாம் ஒரு கார்பனையும் இன்கிரீஸ் பண்ணலாம் சொல்ல புரியுங்களா ரைட் அடுத்து பை ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் Mg இங்க OH இங்க Br சரிங்களா சோ இத ஹைட்ரலைஸ் பண்ணீங்கனா H+ OH- னு கிடைக்கும் அந்த OH- இங்க அட்டாச் ஆயிடும் என்ன பாசிட்டிவ் இருக்கனால OH- அட்டாச் ஆயிடும் ஆல்தான் தட்ஸ் இட் சோ புரியுங்களா இது புரியதா அப்போ நான் கிரிக்னார்ட் ரியேஜன் எடுத்துட்டு என்னோட ஃபார்மால்டிஹைடோட ரியாக்ட் பண்ண அப்படினா ஐ வில் கெட் 1 டிகிரி ஆல்கஹால் சோ புரியுங்களா ரைட் சப்போஸ் இப்போ நான் 1 டிகிரி ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணாம என்ன பண்றேன்னு பாருங்களேன் தட் மீன்ஸ் ஃபார்மால்டிஹைடு தவிர வேற ஆல்டிஹைடு எடுத்துக்க போறேன் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாப்போம் சரிங்களா பாருங்க இப்போ CH3 C டபுள் பாண்ட் OH எடுத்துக்க போறேன் சரிங்களா என்ன கிடைக்கும் இப்ப அதேதானே அதேதான் இங்க லோன் பேர் இருக்கும் இது போய் அட்டாக் பண்ணும் சோ அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் எழுதலாமா இங்க CH3ங்களா இவரோட மேல போய் வரா அப்ப C இங்க O- இங்க H இங்க இங்க வந்து அந்த CH3 ஆட் ஆயிருக்கு CH3 கரெக்ட்டுங்களா ரைட் இதோட என்ன இருக்கும் MgBr ஆட் ஆறோம் அப்ப இங்க மைனஸ்ல MgBr அப்படினு எடுத்துப்பா சரிங்களா சிம்பிளா நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் இத நோட் பண்ணிக்கோங்க அப்படினா ரொம்ப சிம்பிள் ஹைட்ரலைஸ் பண்றது அப்படினா இப்ப H2O ஆட் பண்றோமா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிடா நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஆக்ஸிஜன் நடுவுல போடு போடுங்க இங்க ஒரு H இங்க ஒரு OH அவ்வளவுதான் ஸ்ப்ளிட் அப் ஏற்கனவே உங்களுக்கு மெக்கானிசம் சொல்லிட்டேன் சோ இப்ப ஜஸ்ட் ட்ரிக் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணலாம் CH3 C இங்க H இங்க CH3 ஆ என்ன கிடைக்கும் OH இங்க MgBr அப்ப இங்க OH வந்துருச்சு பிளஸ் Mg OH Br புரியுங்களா
என்ன டிகிரி ஆல்கஹால் கிடைச்சிருக்குன்னு பாருங்க, 2 டிகிரி ஆல்கஹால் கிடைச்சிருக்கு. எப்படி நான் டிகிரி சொல்றேன் புரியுது இல்லையா உங்களுக்கு? சோ ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற பக்கத்துல கார்பன், ஸ்டார் கார்பன் சொல்றோம். ஸ்டார் கார்பனோட எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க, 2 கார்பன் இருக்கிறதுனால இது 2 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் அப்ப பாருங்களேன், ஃபார்மல்டிஹைடோட ரியாக்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், 1 டிகிரி ஆல்கஹால் கிடைக்கும். எக்ஸப்ட் அதர் ஆல்டிஹைட்ஸ் என்ன கிடைக்கும், 2 டிகிரி ஆல்கஹால் கிடைக்கும். சொல்ல புரியுதுங்களா? ரைட். இப்ப இது அப்படியே கீட்டோனோட ரியாக்ட் பண்ணுவோம், என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு பார்ப்போம். அதுவும் சிம்பிள் தான். பாருங்க பாருங்க. சோ கீட்டோன் CH3 C double band O CH3, இது கீட்டோனா? ரைட். இப்ப அதே மாதிரி எப்படி இருக்கும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல, இது மைனஸ் இது பிளஸ் அப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இங்க வந்து அட்டாக் பண்ணும், இப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க. இங்க எப்படி எழுதலாம்? சோ இங்க CH3யா, இங்க சியா, அப்ப ஓ மைனஸ் போயிடுமா? இங்க CH3யா, இங்க ஒரு இந்த வந்த CH3 கரெக்டுங்களா? CH3 கிடைச்சிருச்சு. இதுல வந்து MgBr அட்டாச் ஆயிடும் இல்லையா? ஏன்னா இங்க மைனஸ் இருந்திருக்கு, இங்க பிளஸ். அப்ப OMgBr அட்டாச் ஆயிடும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொன்னேன், எப்படி பண்ணலாம் ஹைட்ரோலிசிஸ் பண்றதுன்னா, அதாவது H+ அடிஷன் ஆஃப் வாட்டர். என்ன நடக்கும், ஆக்சிஜன் பக்கத்துல பிரேக் பண்ணுங்க, இங்க H-ம் இங்க OH-ம் எழுதுங்கன்னு சொன்னேன். அவ்வளவு சிம்பிளா ப்ராடக்ட் எடுத்துலாம். பாருங்க இப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க, CH3-ஆ, C, இங்க CH3, அகைன் இங்க CH3, இங்க OH-ஆ, ரைட். அலாங் வித் தட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க, MgOH-Br. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எத்தனை கார்பன், 1 கார்பன், இங்க 3 கார்பன், டோட்டல் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க, 4 கார்பன். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நான் ஒரு கார்பனை இன்க்ரீஸ் பண்ணோம், அதே நேரத்தில் ரெடியூஸ் பண்ணும், ஸ்ட்ராங்கா ரெடியூஸ் பண்ணும். பாருங்க என்ன நடக்குது, கீட்டோன ஆல்கஹால ரெடியூஸ் பண்ணிருக்கு. என்ன டிகிரி, 3 டிகிரி ஆல்கஹால ரெடியூஸ் பண்ணிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், அப்ப ஏன் 3 டிகிரி, இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஸ்டார் கார்பன், 1, 2, 3 மூணு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அதனால 3 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல புரியுதுங்களா? சொல்ல புரியுதா இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போ ரெடியூஸும் பண்ணா, அப்ப என்ன பண்ணா, இட் கேன் ரெடியூஸ் அலாங் வித் ஆட் அடிஷன் ஆஃப் கார்பனும் பண்ணலாம். வி கேன் டூ ரெண்டுமே இதுல பண்ணலாம் சரிங்களா? ரைட். ஒரு நம்பர், அதாவது ஹையர் நம்பர் ஆல்கஹால்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வி கேன் யூஸ் இட் சரிங்களா? மூணு கார்பன் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் தான் இருந்திருக்கு, அந்த 4 கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹாலா இங்க மாத்தி கொடுத்துருக்கு சரிங்களா? இதுதான் கிரிக்னார்ட் ரியேஜன்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி. சோ ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் ஓகேங்களா? கிரிக்னார்ட் ரியேஜன்ட் ரியாக்ட்ஸ் வித் ஃபார்மால்டிஹைட் HC double band OH, இதோட மட்டும்தான் என்ன என்ன கொடுக்கும், 1 டிகிரி ஆல்கஹால் கொடுக்கும் சரிங்களா? ரைட். Except formaldehyde, that means other aldehydes. என்ன கொடுக்குது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகியே, இட் கிவ்ஸ் 2 டிகிரி ஆல்கஹால் சரிங்களா? 2 டிகிரி ஆல்கஹால் கொடுக்குது. அப்ப யூஸ்வலா கீட்டோன்ஸ் என்ன பண்ணும், கீட்டோன்ஸ் will gives 3 டிகிரி ஆல்கஹால். சொல்ல புரியுதுங்களா? அப்போ கிரிக்னார்ட் ரியேஜன்ட் என்ன, கிரிக்னார்ட் ரியேஜன்ட் நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸோட எப்படி எல்லாம் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது கிரிக்னார்ட் ரியேஜன்ட் எப்பயுமே அன்ஹைட்ரஸ் கண்டிஷன்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சப்போஸ் இதுல வாட்டர் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். இப்ப இதுல வந்து இது எப்படி எழுதலாம், H+OH- எழுதலாமா சரிங்களா? இங்க R-MgX இங்க பிளஸ் எழுதலாங்களா? எப்படிதான் எழுத முடியும் இல்லைங்களா? ரைட். அப்ப இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற H பிளஸ் பிக் பண்ணும், பிக் பண்ணிடும் RH ஃபார்ம் ஆகும், அப்ப அல்கேன் ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா? ரொம்ப நீங்க இருக்கிற ப்ராடக்ட் ஆஸ் யூஷுவல், அதாவது MG இட் OH இங்க X-ஆ, X அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா? அப்ப எனக்கு அல்கேன் ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா? சோ இது அவாய்ட் பண்றது என்ன பண்ணுவாங்க, they are to synthesize using dry ether, dry ether presence ல ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ புரியுதுங்களா?
ஐ திங்க் சோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் உற்சாகமாக இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.